ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்ஷே டிப்ஷி. நீங்கள் நம்ம பார்க்க போகிற விளாக் வந்து சப்பாத்தியும் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாங்க. இந்த குருமா வந்து ஹோட்டல் ஸ்டைல் இருக்குங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குருமா அடிக்கடிக்கு நீங்கள் செய்வீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. வாங்க வீடியோ கூட போகலாம். நைட் டின்னருங்க, டின்னர் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. நான் சப்பாத்திக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். நான் ஒரு வெங்காயத்தை, தக்காளி ரெண்டு தக்காளி, சின்ன சின்ன தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கங்க. 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் பட்டாணிங்க. இது ஒரு 30 சப்பாத்தி சாப்பிட்லாங்க. இந்த குருமாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹோட்டல் ஸ்டைல் இருக்குங்க. புரோட்டா தருவாங்க இல்லை ஹோட்டலில், அந்த மாதிரி இருக்குங்க இந்த குருமா. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க, கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே 3 கிராம்பு ஒரு பட்டை போட்டுக்கலாங்க. இந்த ஒரு குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம குழந்தைகளுக்கும் பட்டாணி வந்து இந்த குருமாவில் போட்டு கொடுக்கும்போது சப்பாத்திக்குள்ள வச்சு நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. வெங்காயம் சேர்த்திக்கலாங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க இந்த குருமா செய்கிறதுக்கு. சீக்கிரம் செஞ்சிடலாங்க, வெங்காயத்தெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, எப்போவுமே அரைச்சி நான் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இது மாதிரி கிரேவி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டில் 1 டைம்ஸ் நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை, நல்லா வதங்கணுங்க. எல்லாமே ஒன்றுனா நம்ம நல்லா வதக்கி வதக்கி செய்யணுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமா. தக்காளி போட்டுக்கலாங்க, தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வந்து உங்களுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடுங்க. நம்ம குருமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. இதுலேயே 2 ஸ்பூன் உப்பு போடுறேங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் உப்பு போட்டுக்கலாங்க, சுவைக்கேற்ப போட்டுக்கோங்க. தக்காளி மேலே உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடுங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க தக்காளி. இதுக்கப்புறம் நம்ம 100 கிராம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. ஒரே உருளைக்கிழங்கு அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தேங்க நான், அதை சேர்த்திக்கலாங்க. நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிடலாங்க, நல்லா வதங்கணுங்க உருளைக்கிழங்கு. நம்ம வதக்கிறதுலேயே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா லைட்டாக வெந்துருங்க, அந்தளவுக்கு வதக்கி எடுக்கணுங்க உருளைக்கிழங்கு நம்ம. அப்போ தான் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்குங்க குருமாவில் நம்ம போட்டு சாப்பிடும்போது. எப்பவுமே நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் ஒன்று போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இன்னொன்று போடணும். நம்ம சரியாக வதங்காமல் இன்னொன்று போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதை டேஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக வராதுங்க, நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மஞ்சத்தூள் போட்டு உருளைக்கிழங்க. அதுக்கு நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கிழங்கு. இதுக்கப்புறம் நம்ம பட்டாணி சேர்த்திக்கலாங்க, 100 கிராம் பட்டாணியை. நான் ஒழிச்சு வச்சேங்க, முளைக்கட்டிடுச்சுங்க பட்டாணி, ஒன்று முளைச்சிருக்குதுங்க. நேற்று நைட் தாங்க வாங்கிட்டு வந்து ஒழிச்சு வச்சேன் நான், அதுக்குள்ளே முளைக்கட்டிடுச்சுங்க. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு நாள் வச்சுருந்ததுலேயே. மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, இந்த காய் வேகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் வந்து மூடி வச்சிடலாங்க, மூடி வச்சு நல்லா வேக விடலாங்க. ஒரு 10 மினிட்ஸுங்க நல்லா வெந்துருங்க. அதுக்குள்ளே வந்து 7 முந்திரி, 1/2 மூடி தேங்காங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி 2 வெந்துருச்சுங்க. நல்லா நம்ம வதக்கிறங்காட்டி சீக்கிரமாக வெந்துருங்க. பட்டாணி வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாங்க. நான் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேங்க. தனியா தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. கரம் மசாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உப்பு காரம் பிடிச்சிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் முந்திரி விழுதை வந்து நம்ம சேர்த்திடலாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணும், ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நம்ம இருந்தேன்னா அப்படி வச்சுக்கலாங்க. இல்லை ஓரளவுக்கு தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாங்க. நல்லா கொதி விட்டுடுங்க, உள்ளே சப்பாத்தி போட்டுடலாங்க.
பாப்பாங்களுக்கு வந்து நைட் டின்னர் வந்து சப்பாத்தின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அன்சியை வந்து நான் தான் தேய்ச்சி தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு சப்பாத்தி அவள் தான் தேய்ச்சாங்க. குருமா ரெடி, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடிங்க, சப்பாத்தி போட்டாச்சுங்க. 8:30 இருக்குங்க டைமு, பாப்பாங்கெல்லாம் பசி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்டு நீ படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ சாப்பிட்றக்கு வந்துட்டாங்கங்க. சப்பாத்தி பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி, சாப்பிடலாம் வாங்க. அப்பா குறைய ஹாப்பினஸ்ஸுங்க, நம்ம சப்பாத்தி வந்து மம்மி போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டிருந்த மம்மி ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. குழந்தைக்கு வந்து வளர குழந்தைக்கு வந்து உங்களுக்கு அந்த அது விளையாடுறதுனால நல்லா பசி எடுக்குங்க, நம்ம கரெக்டாக டைமிங்க்கு சாப்பாடு கொடுக்கணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டியான விளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.